ஒரு மார்க்கெட் நல்லா மேலே போகும்போது என்ன பண்ணணுன்றது நம்மள பல பேருக்கு தெரியும், இல்லை பல பேர் ஃப்ரீ அட்வைஸும் தருவாங்க. பட் ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது என்ன பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எதை கரெக்டாக பண்ணணும், இந்த விஷயத்த நிறைய பேர் சொல்லவும் மாட்டாங்க, நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது. கவலை வேண்டாம், இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம், வெல்கம் டு மணி சீரீஸ். ரெண்டாயிரத்தி 2020 கோவிட் மார்க்கெட் கிராஷில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. அதில் நிறைய பேர் பெரிய பெரிய தப்பு பண்ணாங்க, இன்னும் ஒரு சில பேர் ஐயோ இதை பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. இப்போது அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், பிகாஸ் நீங்கள் இப்போ இருந்தே கொஞ்சம் கிளவராக இருக்கலாம். முதல் விஷயம், ஃபியர். பேனிக்கில் முதல்ல விற்றுணுண்டா, ஐயோ இறங்குது, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஐயோ 10,000 ரூபா லாபம் இருந்துச்சு, இப்போ 5,000 ரூபா தான் இருக்கே, 3,000 ரூபா வந்துருச்சு, ஐயோ விட்டால் ஜீரோ ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபியரில் நிறைய பேர் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல கம்பெனி ஸ்டாக்கையே விற்றுடுவாங்க. இந்த மாதிரி தான் 2020 நடந்தது. அந்த மாதிரி விற்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் ஏகப்பட்ட கிராஷை பார்க்கும். பட் எந்த கிராஷாக இருந்தாலுமே கொஞ்ச நாள் திரும்ப ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். பட் நீங்கள் வித்த ஸ்டாக்கை திரும்ப வாங்குவீங்களா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபியரால் அதை விற்றீங்க, பயத்தில் திரும்ப அந்த பயம் போனால் தானே நீங்கள் வாங்குறதுக்கு. அது எப்போ போகும், ஒரு லட்ச ரூபாய் இருக்கு. இந்த ஒரு லட்ச ரூபாயில நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறேன், ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறேன், இன்னும் இடங்கள்ல வந்து நான் மாற்றி மாற்றி இன்வெஸ்ட் பண்ணுறேன்ற பட்சத்தில் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இறங்குதுன்னா நான் மொத்தமாக போயிட்டு அதிலேயே இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு அதுதான் தப்பு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்ல கம்பெனிஸ் இறங்குதா அதில் முதலீடு பண்ணலாம். பட் இங்கே அதிகமாக முதலீடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரி
ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க நடக்கூடிய மரம் ஒரு தேக்கு மரமா இருந்ததுன்னா எவ்வளவு லாங்கா விடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வருமானம் இல்லையா. சோ நல்ல மரமா, அதாவது நல்ல ஸ்டாக்கான மட்டும் பாருங்க, பட் லாங் டேர்ம்ல அதை கொஞ்சம் வளர விட்டீங்கன்னா உங்களுக்கான இன்கம், உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது நல்லாவே இருக்கும். அதே போல முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் குள்ள போற வரைக்கும் நிறைய பேர் யோசிக்கிற விதம் வேற மாதிரி இருந்தாலுமே உள்ள இருக்கும் பட்சத்துல இந்த கம்பெனி இறங்குதே செய்து வாங்கி வைப்போம், எப்பயாச்சும் ஏறினாலும் ஏறட்டும் அப்படின்ற மாதிரி மட்டும் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. எல்லா கம்பெனியும் உங்க பணத்தை வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு குவாலிஃபை ஆகாது. நீங்க மைண்ட்ல கிளியரா வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி உங்களுடைய ரேடார்ல வச்சிருக்கக்கூடிய கம்பெனி தவிர மத்த கம்பெனி நல்லா இருக்கு, ஏறிடும் சொல்றாங்க, இறங்கிடும் சொல்றாங்கன்ற காரணத்தினால மட்டுமே நீங்க போய் அதுல முதலீடு பண்ணாதீங்க. பிகாஸ் எல்லா கம்பெனியும் உங்களுடைய முதலீட்டுக்கு தகுதியானவை அல்ல. நீங்க ரிசர்ச் பண்ணி தெளிவா இருந்தால் மட்டும்தான் அது தகுதியானவை. தேவையில்லாத நியூஸை கொஞ்சம் தள்ளி வைங்க. நியூஸ்னாலே தேவையில்லாததான் நிறைய பேர் சொல்வீங்க.
பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், அதுவும் மார்க்கெட் இறங்கும் போது சொல்லவே வேணாம். டிவியில் 10-20 பேர் உட்காந்துட்டு இப்போ இறங்கும் அப்போ இறங்கும், ஏன்னா இறங்குற மார்க்கெட் இறங்கும்னு எல்லாருமே சொல்லல, நானும் சொல்லுவேன் இல்லையா. ஏறுற மார்க்கெட் எப்போ ஏறும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, எப்போ இறங்குன்றதை முன்னாடி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. அதுவும் இப்படி தான் இறங்கும் இப்படி தான் இறங்கும்னு சொல்லி மைண்டில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லாங் டேர்ம் கோல் அங்கேயும் மிஸ் ஆகும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், வாங்கியே ஆகணும் வித்தியே ஆகணும் அப்படின்றது கட்டாயமே கிடையாது ஒரு கிராஷில், சரிங்களா. நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம், இறங்குதா. இப்போ 2020 நான் அப்சர்வ் தான் வந்து பண்ணியிருந்தேன், இறங்குச்சு எவ்வளோ வரைக்கும் இறங்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா உள்ளே இருந்துருந்தால் ஒரு பதட்டம் இருந்திருக்கும், பட் வெளியிலிருந்து பார்க்கும்போது ஏன் இறங்குது, ஓகே இறங்கட்டும், எந்த அளவுக்கு இறங்குது, ஓ எப்படி ரிகவர் ஆகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்த்ததுனால, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு கிராஷை பார்த்ததுனால அந்த டைமில் என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோமோ இதெல்லாம் தப்பு ரைட்டுன்றது நமக்கு தெரியும். இப்போ அடுத்த கிராஷ் வந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதையும் யோசிக்க முடியும், சரிங்களா. இது நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியிலிருந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது, மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கணும், பட் இன்வெஸ்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணி அப்சர்வ் பண்ணணும், சரிங்களா. நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கணும்னா நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் காசெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அப்படி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்லேயே நீங்கள் வாட்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் பழக்கமாகும். அப்புறமா நீங்கள் காசு போடும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இன்னும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் என்னுடைய லிங்க் ஒரு சில டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் ஏஞ்சல் ஒன்றா இருக்கட்டும் ஜெரோதாவாக இருக்கட்டும் எதில் இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி தாராளம் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஃப்ரீயாகவே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏஞ்சல் ஒன்ல ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குது, ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வாழ்த்துக்கள், சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.